Good evening students, today we are seeing part 186, so exercise 5.4. Find the equation of the straight line, slope kuduthirukku, point kuduthirukku, for that I have written the formula, slope point form. So today we are seeing this equation y minus y1 equal to m bracket x minus x1. In the previous class, slope intercept form y equal to mx plus a. இது ஒவ்வொரு டைமும் இப்படி சொல்லி பார்த்துக்கணும். அடுத்தது ஸ்லோ பாயிண்ட் ஃபார்ம் பிரைமிங்காக சொல்லணும். ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் ஸ்லோ பாயிண்ட் ஃபார்ம் ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் ப்ராக்கெட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் திரும்பியே ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் ப்ராக்கெட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஸ்லோ பாயிண்ட் ஃபார்ம் தென் ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி. இது நீ அடிக்கடி சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஈக்குவேஷன் வந்து ஈஸியாக எழுதுது. ஸோ இந்த இடத்துல ஸ்லோப் இருக்கு, பாயிண்ட் இருக்கு, ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் ஃபார்முலா ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் ப்ராக்கெட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். ஸோ ஒய் மைனஸ் ஒய் ஒன் என்ன டூ ஈக்குவல் டு எம் என்ன இது எம், இது வந்து பாயிண்ட் எக்ஸ் ஒன் தென் ஒய் ஒன். ஸோ எம் வேல்யூ யூ ஆர் ரைட்டிங் மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஒன் டேக் மைனஸ் இன் சைட் மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் இங்கே ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் சொல்றதுன்னா இது வந்து நெகட்டிவாக இருக்கு. ஸோ திஸ் டூ டேர்ம்ஸ் யூ பிரிங் திஸ் சைட். ஸோ ஒய் மைனஸ் டூ மைனஸ் இன்ட்டு வந்தால் பிளஸ் ஃபோர் எக்ஸ் இங்கே வந்து பாசிட்டிவாக இருந்திருந்தா இந்த டேர்ம்ஸ் தான் அங்கே கொண்டு போவோம். இங்கே நெகட்டிவாக இருக்கிறதுனால திஸ் யூ பிரிங் திஸ் சைட் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஃபைனல் ஆன்சர் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதுனா ஃபோர் எக்ஸ் தென் பிளஸ் ஒய் தென் மைனஸ் டூ மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ நம்பர் இட்ஸ் இட்ஸ் ஆன்சர் சிக்ஸ்த்தில் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபோர் எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் ஹியர் ஆன்சர் இஸ் மைனஸ் சிக்ஸ். வாட் ஐ ஹவ் ரிட்டன் ஃபோர் ஆ இங்கே மிஸ்டேக் பண்ணிக்க இங்கே ஃபோர் வரும் இல்லையா ஃபோர். ஸோ ப்ளஸ் ஃபோர் இந்த சைடு வரப்போ மைனஸ் ஃபோர். ஸோ திஸ் சைடு யூ ஆர் ரைட்டிங் மைனஸ் த்ரீ. ஸோ திஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் கொஸ்டின் ஸ்லோப் ஈக்குவல் டு இது ஸ்லோப்னா எம் இது எம் இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் யூஸ் த சேம் ஃபார்முலா ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் ப்ராக்கெட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். ஸோ ஒய் மைனஸ் ஒய் ஒன் இஸ் ஒர் மைனஸ் ஃபோர் ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு கேப்டல் இந்த மைனஸ் ஃபார்முலாவில் இந்த மைனஸ் கொடுத்துருந்தார் எம் வேல்யூ டூ பை த்ரீ தென் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஃபைவ் தென் ஒய் பிளஸ் ஃபோர் ஈக்குவல் டு 2 by 3, x minus 5. இந்த 3 எங்க வரும் இந்த டேர்முக்கு வரும் இந்த டேர்முக்கு வரும். ஸோ 3y plus 12 equal to take 2 inside. So 2x, 2 will go for both. 2x minus 10. இப்போ இந்த எக்ஸ்ட்ராமும் பாசிட்டிவ். ஸோ திஸ் யூ கீப் ஆஸ் இட் இஸ். இந்த ரெண்டுக்கும் சைன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ 2x இந்த கோஆர்டினேட் ஜியோமெட்ரிக்குள்ளாவே பிளஸ் மைனஸ் ரொம்ப கேப்டலாக இருக்கும். இந்த சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன் அந்த ஃபார்முலாவும் தென் இந்த பிளஸ் மைனஸ்லேயும் ரொம்ப கேப்டலாக இருக்கும். இங்கே பிளஸ் அப்படிங்கிறதுனால திஸ் கீப் ஆஸ் இட் இஸ். இந்த மைனஸ் தான் அப்படியே இருக்கட்டும். பிளஸ் த்ரீ வை இந்த பக்கம் இருந்தால் மைனஸ் த்ரீ வை பிளஸ் டுவெல் இந்த பக்கம் இருந்தால் மைனஸ் டுவெல் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ 2x மைனஸ் த்ரீ டேர்ம் எக்ஸ்ட்ரா ஒய் டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ மைனஸ் டென் மைனஸ் டுவெல் மைனஸ் டுவெண்ட்டி டூ ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ வி செக் ஆன்சர் 2x மைனஸ் த்ரீ ஒய் மைனஸ் டுவெண்ட்டி டூ ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ தட் ஒன் கரெக்ட். தென் செவன்த் ஒன் ஃபைண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ த மிட் பாயிண்ட் ஆஃப் திஸ். ஸோ இது ஒரு லைனு இது 4,2 தென் இது 3,1 இந்த ரெண்டுக்கும் இடையில மிட் பாயிண்ட் ஒரு சம் எம்னு வச்சுருந்தான்.
இது வழியா ஒரு angle of inclination 30 degree மேக் பண்ணி ஒரு line போகும். அதனுடைய equation நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ midpoint formula என்ன? x1 plus x2 by 2 y1 plus y2 by 2. So x1 4, x2 3, y2 y1 2 plus 1 by 2, x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. So this is equal to 7 by 2, 3 by 2. So this is the m value, midpoint. Angle of inclination 30 degree. அப்ப என்ன எடுக்கணும்? tan theta எடுக்கணும். டைரக்டா சும்மா 30 எடுத்தா பத்தும். சோ m value கண்டுபிடிக்கணும்னா tan 30 degree. tan 30 degree I already told you 1 by root 3. சோ ஸ்லோப் கண்டுபிடிச்சது. ஸ்லோப் தெரியும், பாயிண்ட் தெரியும். ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம் y minus இங்க என்ன எழுதணும்? ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். y minus y1 equal to m bracket x minus x1 y minus y1 என்ன? இது இது x1 y1 3 by 2 equal to m value 1 by root 3 x minus x1 7 by 2. இப்போ இதுக்கு மட்டும் LCM 2 will go this side. LCM நாவே put a long line இங்க 2 2 into y 2 y minus y அப்படி தெரியலனா into 2 போட்டீங்கன்னா இது cancel ஆகி வந்துடலாம். ஈக்குவல் டு 1 பை ரூட் 3 அப்படியே வச்சுக்க. எல்சிஎம்னா புட்டி லாங் லைன் 2 தென் கிராஸ் மல்டிப்ளை 2x மைனஸ் இது என்ன வரும்? 7 பை 2 வா? ஸோ 7 பை 2 ஸோ மைனஸ் 7. ஸோ திஸ் 2 2 வில் பி கேன்சல். தென் 2y மைனஸ் 3 ஈக்குவல் டு 1 by root 3 2x minus 7. Again this root 3 will come this side. அதேமாதிரி இதுவும் எங்க வரும்? இந்த சைடு வரும். So இது மல்டிப்ளை பண்ணினா 2 root 3 root 3 into 2 2 root 3 root 3 2 எழுதுனா கன்ஃபியூஸ் ஆயிடும், 32 மாதிரி ஆயிடும். So 2 root 3 y then this root 3 into 3 3 root 3. So இது root 3 into 2y, 2 root 3y, then 3 root 3. So this is equal to, the multiply பண்ண என்ன வரும்? 2x minus 7. So we are changing the sign. X வந்து positive. So that you keep as it is. இந்த ரெண்டுக்கு sign change பண்ணு. So you are writing 2x minus 7 அப்படியே தான் இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு சைடு தான் சைன் சேஞ்ச் பண்ணணும். இது கீப் ஆஸ் இட் இஸ். இதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணா பிளஸ் என்ன ஆயிடும்? மைனஸ். ஸோ 2 ரூட் 3 y இந்த மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ். ஸோ 3 ரூட் 3 ஈக்குவல் டு 0. ஸோ 2x டேர்ம் தென் y டேர்ம் தென் கான்ஸ்டன்ட் டேர்ம் மைனஸ் 7 பிளஸ் 3 root 3 equal to 0. You check the answer. You can't add it. Minus 7 plus 3 minus 4 of the bottom. They are not like terms. They are the unlike terms. So you can't add it. So 2x minus 2 root 3 y then this constant. This is the bracket for the mark. So 2x minus 2 root 3 y first plus 7 3 root 3 minus 7 equal to 0. So this is the third statement. Thank you.